ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம். இந்த நாளில் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை எல்லா மகளிர்களுக்கும் சொல்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. நான் இன்றைக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்டா, ஒரு பால் கறி உண்டு தான். மீன் மிரக்கறி எல்லாம் போட்டு தேங்காய் பால் விட்டு அப்படி ஒரு டேஸ்டியான ஒரு பால் கறி உண்டு குட்டியாக்களுக்கு செய்து கொடுக்கலாமென்று செய்து காட்ட போகிறேன். இப்போ வாங்க, எப்படி செய்கிறேன்னு செய்து காட்டுறேன். 400 கிராம் மீன், சின்ன வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவர், பீன்ஸ், ஒரு பச்சை மிளகாய், அளவு தேங்காய் பூ எடுத்துருக்கு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 பேல் பூண்டும் இஞ்சி துண்டும், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்குறேன், 1 டீஸ்பூன் உப்பு தேவைப்படும், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து மிளகுத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மீன்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து சட்டியை வச்சு சூடாக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டால் நல்ல சாப்பாடு குழந்தைகளுக்கு, நல்லெண்ணெய் விட்டு வச்சா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை உடனே போடணும், அதை கருக விடாமல் நாங்கள் கையில் இப்படி கறி வச்சுட்டா டக்குனு சட்டியை தூக்கி கையில் வச்சுருந்தோம்னா அதை அடிப்பிடிக்காது. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு அதில் போட்டுட்டு நான் இப்படி வதக்குறேன். அந்த இஞ்சி பூண்டின் பச்சை வாசம் லைட்டாக போனோடனே நான் இப்போ தக்காளியை சேர்க்க போகிறேன். தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வதங்க தேவையில்லை, இப்படி நார்மலாக வதங்கினாலே போதும். இந்த கறியில் நாங்கள் மிரக்கறி எல்லாம் சேர்க்கிற வடிக்காக இந்த பால் கறிக்கு குழந்தைகளுக்கு எல்லா மிரக்கறிகளோட சத்துமே கிடைக்கும். வேலும் வித்தியாசமாக நாங்கள் செய்து கொடுக்க விரும்பி சாப்பிடுவீனம். இது வந்து 1 வயதிலிருந்து 5-6 வயது குழந்தைகள் வரைக்கும் கொடுக்கலாம். பெரியாக்கள் கூட சாப்பிடலாம். இந்த கறி வந்து பால் கறி நல்லா இருக்கும். கொஞ்சம் புளி விட்டுருக்குறேன். சொட்டு 2-3 புளியங்கொட்ட அளவு அந்த புளி எடுத்து கரைச்சி விட்டுருக்குறேன். அதை நான் புளி காட்டில முதல்ல. இப்போ இதுக்கு மேலே தான் நான் கருவேப்பிலை போடுறேன். அந்த மீன் வாசம் இந்த வெள்ளைக்கறிக்கு இந்த கருவேப்பிலை நல்லா இருக்கும். இருந்தால் போடுங்கோ. இது 2ஆம் பாலை விட்டு அவிய வைப்போம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். முதல்ல நான் கொஞ்சமாக தான் அதில் பிரட்டினான். இப்போ பால் எல்லாம் போடுறபடியாக தேவை. இப்போ மூடி போட்டு 1-10 நிமிஷத்துக்கிட்ட அவிய விட்டுருக்குறேன். இப்போ இந்த மீன் எல்லாம் இப்படி வடிவ கிளறி எல்லா இடமும் படுற மாதிரி இப்படி திரும்பவும் எடுத்து இப்படி செய்து போட்டு தண்டோணும் விடணும். மிரக்கறி எல்லாம் கரைஞ்சி அவிஞ்சால் நல்லா எல்லாமே குழந்தைகளுக்கு நசிச்சு தீத்துறதுக்கு அவியல் சாப்பிடுவீனம். இந்த கறி எனக்கு எங்களோட அண்ணி தான் சொல்லி தந்தவா. நல்ல டேஸ்டான கறி, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவீனம். வளமையாக சாப்பிட்றத விட கூட சாப்பிடுவீனம். இதை நீங்களும் செய்து குழந்தைகளுக்கு கொடுங்கோ. நன்றி, வணக்கம்.